அன்பு தமிழ்ங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் வழியா இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சவால ஒரு இளைஞன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்காரு. அந்த சவால்ல அந்த இளைஞன் ஜெயிச்சுட்டா அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம ஜெயிச்சுட்டோம்னா நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறதும் அவர் சொல்லியிருக்காரு. இது ஏன் அப்படிங்கறத உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றதுக்கு முன்னாடி, இல்லாட்டி அந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி, நான் இதுக்கு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷனை சொல்ல விரும்புறேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியாவை பத்தி தாங்க. சோசியல் மீடியால நம்ம நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கும். அவங்களெல்லாம் முன்ன பின்ன நமக்கு யாருன்னே தெரியாது. ஆனாலும் அவங்க கிட்ட நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவோம். ஆனா நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற உயிர் தோழனிடம் நாம் பேசுவது அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்கும். இது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் என்ன செய்ய, நாடு ஓடும் போது நம்ம அது கூட ஓடிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் இதைத்தானே செய்யறாங்க, நானும் இப்படித்தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு எல்லாருமே வந்து விட்டோம். இது எந்த விதத்திலையும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் வழியாக ஒரு மனிதன் ஹீரோவாக மாறுவதும், அதே மனிதன் வேறொரு போஸ்ட் வழியாக ஜீரோவாக மாறுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்ல போற ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு காலோ கையோ முடியாத ஒருத்தவங்க. அவங்க ஒரு வேலை கேட்டு போறாங்க. அவங்க வேலை கேட்டு போகும்போது நிறைய கம்பெனில இருந்து அவங்க ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு கம்பெனில இருந்து ரிஜெக்ட் ஆகும்போது ஃபேஸ்புக்ல வந்து ஒரு போஸ்ட் போடுவாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. நான் இப்படி ஒரு கம்பெனிக்கு போனேன், இப்படி ஓனர் கொஸ்டின் கேட்டாரு, இப்படி நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன், இவங்கதான் இதுதான் அவங்க போடுற போஸ்ட். இப்படி போட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, என்னைய மிகப்பெரிய ஒரு முதலாளி என் கம்பெனில உனக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டா அதுக்கு கீழே அட்லீஸ்ட் ஒரு 100 லைக் ஆகுது வரும். இந்த 100 லைக் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த நண்பருக்கு கிடையாது. அந்த நண்பருக்கு எந்த ஒரு முதலாளி வேலை கொடுத்தாரோ அவங்களுக்கு. இப்போதைக்கு இந்த ஃபேஸ்புக்கும் இல்லாட்டி இந்த ஃபேஸ்புக் போஸ்ட் போட்ட இந்த ரெண்டு நபர்களுக்கும் தெரியாத ஒரு நபரை ஹீரோவாக மாற்றி விட்டார்கள் இந்த சமூக வலைதள வாசிகள். ஆனால் அடுத்த ஒரு நாள் இல்லாட்டி இன்னொரு வாரம் கழிச்சு இதே நண்பர், இதா கால் கை முடியாத அதே நண்பர் வேறொரு போஸ்ட்டை போடுறாரு, என் முதலாளி என்னை ரொம்பவே திட்டாரு, என் மனசு ரொம்ப நொறுங்கி போயிருச்சு, சோ கால் ஊனமானவன் அப்படின்னு கூட அவர் பார்க்க மாட்டேக்காரு இப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டாரு. உடனே கீழே பயங்கரமா எல்லாருமே கரிச்சு கொட்டுவோம், இப்படியும் முதலாளிகள் இருப்பாங்களா, ஏன் இவர் இப்படி இருக்காரு, இப்படி எல்லாம் இருக்கிறவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நல்ல சாவே வராது, இப்படி நிறைய கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். இப்ப நீங்க சொல்லுங்க, அவரை நீங்க முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹீரோவா இருந்தாரு, ஆனா ஒரு வாரம் கழிச்சு அவர் ஜீரோவா மாறிட்டாரு. ஆனாலும் இந்த ஒரு போஸ்டை நம்பி மட்டும்தான் நம்ம அவரை ஹீரோவாவோ இல்லாட்டி ஜீரோவாவோ மாத்திட்டோம். இதை வேறொரு விதத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த ஓனர் இல்லாட்டி அந்த முதலாளி இவருக்கு நல்ல மனசா வேலை கொடுத்து, ஓகே நீ கம்பெனிக்கு வா அப்படின்னு சொல்லி வேலை கொடுத்துட்டாரு. அடுத்ததா ஒரு வாரம் கழிஞ்சு இந்த ஊனமுற்றவர் ரொம்பவே லேட்டா வராரு அவங்க ஆபீஸுக்கு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஊனமுற்றவர் சொல்றாரு, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பைக் தான், அதுல வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஓனர் சொல்றாரு, நீ எல்லார் மாதிரி நார்மல் ஆனவன் தான், உனக்கு ஊனம் அப்படிங்கிறது உடம்புல மட்டும்தான் தவிர மனசுல இருக்க கூடாது, எனவே நீயும் எல்லாரும் வர்ற நேரத்துக்கே கரெக்டா வந்துரு அப்படின்னு ரொம்பவே பாசிட்டிவா சொன்னாரு. ஆனா இந்த நண்பர் இல்லாட்டி நம்ம நண்பர் என்ன சொல்லிட்டாரு, இந்த ஃபேஸ்புக்ல வந்து நெகட்டிவா அவங்கள பத்தி சொல்லிட்டாரு. சோ ஒரு நண்பர் உண்மையிலேயே அவருக்கு உதவி செய்ய போய் அவர் நம்ம கிட்ட இப்ப எப்படி நிக்கிறாரு, ஜீரோவா நிக்கிறாரு. இதே தாங்க நிறைய சோசியல் மீடியால இல்லாட்டி நிறைய யூடியூப் சேனல்ல நடந்துட்டு இருக்கு. நல்லதை சொல்லணும் இல்லாட்டி நல்லதை செய்யணும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் தெரிஞ்சாலும், அந்த நல்லதை சொல்ல விடாமலையோ இல்லாட்டி நம்ம சொல்ற நல்லதை எப்படியாவது கெட்டதா மாத்திடணும் அப்படிங்கிற ஒரு குரூப்பே அலைஞ்சிட்டு இருக்கு. இப்படி உள்ள குரூப் கையில எல்லாம் நம்ம வீடியோ ஷேர் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவன் டிலீட் பண்ணிடுவான். ஆனா சில நண்பர்களை மீறி இல்லாட்டி சில நண்பர்கள் எப்போதுமே நமக்கு ஊன்றுகோலாக இருப்பார்கள். எனது சேனல்லையும் அப்படி நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படிங்கிறது என் நம்பிக்கையா இருக்கு. நான் என்ன போட்டாலும், நெகட்டிவா போட்டாலும் பாசிட்டிவா போட்டாலும் எனக்கு எதிரான இல்லாட்டி ஆதரவான பல கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வீடியோவை நான் வாட்ஸ்அப்ல பார்த்த உடனே என் மனசு ரொம்பவே நடுநடுங்கி போயிருச்சு. இப்படியுமாடா ஃப்ராடு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. இந்த ஃப்ராடு பண்றாங்க அப்படின்னு நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல பொய் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா பரவிடும், ஆனா உண்மை அப்படிங்கிறது ரொம்ப மெதுவாதான் பரவும். இந்த பொய்யை பரப்புனவர்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. காரணம், அந்த பொய் உண்மையானால் மட்டும்தான் அவங்க ப்ராடக்ட அவங்களால விற்க முடியும். குளிர்பானம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பார்க்க போற வீடியோவும் அதை பற்றியா தான் இருக்கும். சோ இந்த குளிர்பானம் விற்பதற்காக நமது நாட்டில் உள்ள விவசாயிகளை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம என்னதான் செய்வோம், பாக்கெட்ல வாங்குற அந்த தண்ணி தான் வாங்கி குடிப்போம், மிராண்டா பெப்சி இப்படி எல்லாத்தையுமே வாங்கி குடிப்போம். கண்டிப்பா மனசு மாறி கூட இந்த இளநீரையோ இல்லாட்டி நொங்கையோ வாங்கி சாப்பிட மாட்டோம். அப்படி சாப்பிட்டுட்டோம்னா நம்ம செத்து போயிரும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்களே இப்படி நினைக்கும் போது உங்க குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த விவசாயம் அப்படிங்கறதெல்லாம் செத்து போயிருங்க. நாம மனிதர்களாக இருப்போம், ஆனால் எதை உண்டு வாழ்வோம் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. நமது கழிவே நமக்கு மருந்து இல்லாட்டி மாத்திரை அப்படின்னு சொல்லி விற்க போகிற ஒரு சமூகம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுலயே இருக்கட்டும். சோ இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த கழிஞ்சு இதுல எது போய் எது நிஜம் அப்படிங்கறத நீங்களே அலசி ஆராயுங்க. இதோ உங்களுக்காக அந்த வீடியோ. என் பேர் சவுந்தர், நாமக்கல் மாவட்ட விவசாயி.
நாங்கள் தர்பூசணி சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம். கோடை காலத்தில் நல்ல விலை கிடைக்கணும் எதிர்பார்க்குறோம். பொதுவாக தர்பூசணியில் ஒரு பொய்யான தகவல் வந்துகிட்டு இருக்கு, அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக கோடைக்காலம் வந்தால் மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய பழத்தில் முதலிடம் பிடிப்பது தர்பூசணி மட்டும்தான். இதனால் குளிர்பான நிறுவனத்தைச் சேர்ந்தவங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படுது. அந்த இழப்பை அவங்க சரி செய்யறதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா தர்பூசணி பழத்தில் ரசாயன கலந்த ஊசி போடுவதா சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல தர்பூசணி பழத்துக்கு ஊசி போடுவது போல ஒரு விளம்பர பலகையை வைத்து மேலும் மக்களை வந்து அச்சத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதனால மக்கள் தர்பூசணி வாங்கறத விட்டுட்டு வேற வழியே இல்லாம குளிர்பானங்களை வாங்கி குடிக்கிறாங்க. இதனால குளிர்பான நிறுவனத்தைச் சேர்ந்தவங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா தர்பூசணியில ரசாயன கலந்த ஊசி போடவே முடியாது. அப்படியே ஊசி போட்டாலும் அந்த பழத்துக்குள்ள இருக்கிற நீர் முழுக்க முழுக்க எல்லாம் வெளியே வந்துடும். பொதுவாக ஒரு பழத்தை காயப்படுத்தும் போது, அதாவது ஊசி போடும் போது, அந்த இடத்த சுற்றி ஓடிரு நாளில் அழுகல் ஏற்படும். அந்த அழுகல் ஏற்பட்டு அந்த பழம் முழுக்க முழுக்க சேதமடைஞ்சிடும். இவ்வளோ தூரம் சொல்லியும் தர்பூசணிக்கு ஊசி தான் போடுறாங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல வந்தீங்கன்னா என் முன்னாடி வந்து சொல்லுங்க. உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் தோட்டத்தில் 4 செடி நான் 40,000 பயிர் வச்சு நான் வளர்த்தி காமிக்கிறேன். ஒரு கெமிக்கல் இல்லாமல் முழுக்க முழுக்க இயற்கையாக நான் உற்பத்தி பண்ணி காமிக்கிறேன். அதில் மகசூல் குறைஞ்சாவோ இல்லை தர்பூசணியோட நிறமோ தரமோ சுவையோ எது குறைஞ்சாலும் நான் விவசாயத்தை விட்டுறேன். விவசாயம் நாங்கள் உயிரையே விட்டுறேன். ஒரு வேளை நல்ல மகசூல் எடுத்து தரமான பழத்தை நான் உற்பத்தி பண்ணிட்டேன், நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க. எங்களை மாதிரி இளம் விவசாயிகளை வளர விடுங்க, வாழ விடுங்க. ஸோ வீடியோவை பார்த்துட்டீங்க. உண்மையிலேயே இந்த வீடியோவில் இருக்கிற நண்பர் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவருக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட், ஒரு வணக்கங்கள். இப்படிப்பட்ட நண்பர்கள், இப்படிப்பட்ட விவசாயிகள் நம்ம நாட்டுக்கு தேவை. இப்படி உள்ளவங்களை நம்ம கண்டிப்பாக ஊக்கப்படுத்தணும், இல்லாட்டி இப்படிப்பட்ட நபர்களை 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். இதில் என் வேலை அப்படிங்கிறது இந்த தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு சேனல் வழியாக இவரை நான் பப்ளிசிட்டி பண்ணிட்டேன். உங்கள் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 4 பேருக்கு பகிருங்கள். இந்த பகிர்தல் எல்லா விவசாயிகளுக்கும் இதே மாதிரி இளைஞர்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கட்டும். தர்பூசணி அப்படிங்கிற ஒரு பழத்துல மிகப்பெரிய ஒரு மோசடி நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ப வச்ச சமூகம், அந்த தர்பூசணியில எந்த விதமான மோசடியும் நடக்கவில்லை, உண்மையிலேயே நல்ல பழம் தான் அப்படின்னு ஒரே ஒரு விவசாயி வந்து நம்ம முன்னாடி கதறிட்டு இருக்காரு. இந்த கதறல் உண்மை என்று தோன்றினால் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டியது அது உங்களுக்கே தெரியும். இத 4 நண்பர்களுக்கு எப்படியாவது தெரியப்படுத்துங்கள். இப்படிக்கு தமிழ் பொக்கிஷம். இன்னும் தமிழ் பொக்கிஷத்துல இதே மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் வரதாங்க போகுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் தான் இந்த சமூகத்திற்கு சொல்ல வரும் கருத்தை ஏதோ ஒரு சோசியல் மீடியால எங்கேயோ ஒரு வீடியோவை பார்த்தா கண்டிப்பா எனக்கு வாட்ஸ்அப்போ இல்லாட்டி இமெயிலோ அனுப்பி வைங்க. அப்படி அனுப்பி வைக்கும் போது என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த தமிழ் பொக்கிஷம் சேனல் வழியாக பப்ளிஷ் பண்ண முடியும். சோ உங்க ஹெல்ப்பும் இருந்தா மட்டும்தான் இந்த தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற சேனல் ஒரு பொக்கிஷமாக தமிழர்கள் மத்தியில் இருக்கும். இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். கண்டிப்பா தமிழ் பொக்கிஷத்துல அடுத்து வரப்போறது ஒரு வரலாறா தான் இருக்கும். சோ எப்பவுமே இந்த விழிப்புணர்வு பேசி நான் போர் அடிக்கிறேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.